அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைரவர் வழிபாடு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பைரவர் வந்து எந்த மலரால் வழிபடுறது, எந்த காலத்தில் வழிபடுறது என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பைரவர் வந்து எப்பவுமே நாம் கும்பிட்றது, டெய்லி கும்பிட்றது நல்லதாங்க. பைரவர் வந்து எல்லா பெரிய தீவினையிலிருந்து காப்பவர் பைரவர் தான். அவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவரை வந்து நாம் எந்த பூவால் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா, வில்வ இலை, வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா செவ்வரளி, அவரை வந்து இந்த சிவப்பு நிற அரளி பூவில் அர்ச்சனை பண்ணலாம், மாலையாக கோர்த்து போடலாம். இது இந்த ரெண்டுமே பைரவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க. இந்த ரெண்டு பூவாலையுமே அவரை நாம் அர்ச்சனை பண்ணலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த காலத்தில் நாம் கும்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் கும்பிடலாம். அதுலேயும் வந்து அவருக்கு ரொம்ப விசேஷமான நாள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமியில் வர தேய்பிரை, அதில் தான் வந்து பைரவர் வழிபட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் தொல்லை நீங்கி நம்மளுக்கு பகை எதிராளி யார் இருந்தாலுமே எந்த சண்டை சச்சரவு எது வராது. அதனால வந்து இந்த அஷ்டமி தேய்பிரையில் வந்து பைரவரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பில்லி, சூனியம், செய்வினை, ஏவல் இதிலிருந்து வெளிப வரதுக்கு அஷ்டமி தேய்பிரையில் வந்து பைரவரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளுக்கு வேலை கிடைக்கிறது, நம்மளால் ஒரு செய்ய முடியாத தொழில் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் செஞ்சு நடத்தி முடிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து இந்த அஷ்டமி நாளில் பைரவரை வழிபட்டிங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். சரிங்க, என்னால் கும்பிட முடியாது, நான் ஊருக்கு போயிட்டேன், அந்த நாளில் நான் வீட்டில் இல்லை கும்பிட முடியல அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை கும்பிடலாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து மாலை நேரம் ராகு காலத்தில் பைரவரை வழிபடலாங்க. அதே ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, ராகு காலத்தில் நம்ம சாமி கும்பிடமாட்டோம், ராகு காலத்தில் கும்பிட்றதா அப்படிங்குவாங்க. நல்ல நாள் இல்லை, அஷ்டமி நல்ல நாள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து பைரவருக்கு உகந்த நாள் வந்து அஷ்டமி தேய்பிரையில் கும்பிட்றதுன்னு, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் ராகு காலத்தில் கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது துர்க்கையுமே அதே மாதிரி, துர்க்கையும் ராகு காலத்தில் கும்பிடலாம், அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால நீங்கள் வந்து இந்த நேரத்தில் இந்த காலத்துலேயும் வந்து இந்த மலரையும் வச்சு நீங்கள் பைரவரை வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் தொல்லை நீங்கி நீங்கள் நினச்சது நிறைவேறி உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீரும். எந்த ஒரு பகையாளி எதிரிகளிடம் எந்த சண்டையும் இருக்காது. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த கால பைரவரை இந்த காலத்திலும் இந்த மலரையும் வச்சு வழிபடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கிற கோர்ட்டு கேஸு எதாக இருந்தாலும் சரிங்க, அதே மாதிரி நம்ம இந்த ரொம்ப நாளாக அது வேறு நடக்காமையே இருக்குது, இந்த விஷயம் இழுத்துக்கிட்டே இருக்குது, நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாமே வந்து கால பைரவரை வழிபட்டிங்கன்னா, இந்த காலத்திலையும் இந்த நேரத்திலையும் இந்த மலரையும் வச்சு கால பைரவரை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நீங்கள் வாழ்க்கையில் மேலே வருவீங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.